ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து ஏற்றி விடுவதுதான் அவருடைய வேலை. எத்தனையோ பேர் அமைச்சராக இருக்கிறார், எத்தனையோ பேரை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், எத்தனையோ பேரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் அவர் இன்னும் ஒரு சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும்தான் இருக்கிறார், இன்று இருக்கிறார். ஆனால் மிக விரைவில் நம்முடைய தமிழகத்தின் துணைவராக கண்டிப்பாக நம்முடைய ஸ்டாலின் பொறுப்பேற்று அவருடைய பணி தமிழகம் முழுக்க அனைத்து பகுதி மக்களுக்கும் அனைத்து சாதாரண மக்களுக்கும் சென்று சேரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த வாயிலாக ரசிகர் மன்றத்தின் கூட்டத்தின் வாயிலாக நான் நம்முடைய தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கையாக இதை நாங்கள் எல்லாம் இங்கே திராவிட முன்னேற்ற கழக விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தில் இருந்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கூடிய விரைவில் எங்கள் தளபதி அவர்களை நீங்கள் துணை முதல்வராக அமர்வீர்கள். தமிழகமே அவருக்கு பின்னால் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக இனிமேல் வரப்போகிற அத்தனை தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை அவர் ஈட்டித் தருவார் என்பதை நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு பொறுத்தவரை இன்னும் எவ்வளவோ பெருமை இருக்கிறது. நம்முடைய தளபதி அவர்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறதோ, முதன் முதல் நம்முடைய முதல்வர் அவர்கள் எவ்வளவோ பொறுப்புகளை வைத்திருக்கிறார்கள். ஒரு வார்டு செயலாளர் இருந்து கிட்டத்தட்ட இந்த தலைவர் வரை அவர் உயர்ந்திருக்கிறார். ஆனால் முதல் முதல் ஒரு மாநாட்டிற்கு தலைமையேற்ற பொறுப்பு விழுப்புரம் மாவட்டத்தில் தான் 2004 நம்முடைய தளபதி அவர்களுக்கு கிடைத்தது. அதை மிக பெருமையாக இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதேபோல்தான் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2003 மிகப்பெரிய ஒரு விளையாட்டுப் போட்டியை இந்த விழுப்புரம் மாநகரத்தில் நடத்தி முதன் முதலாக அவரை தளபதி மன்றத்தின் சார்பாக இங்கே நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விழுப்புரத்திலே கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம். அந்த நிகழ்ச்சியிலேயே நம்முடைய பிரேமாக இருந்தாலும் சங்கராக இருந்தாலும் அனைவருமே தளபதி நற்பணி மன்றத்திலே இருந்து வல்லவராக இருந்தாலும் அனைவருமே அந்த தலைமை நற்பணி மன்றத்தில் இருந்து அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான ஒரு எழுச்சியான ஒரு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அதை இன்றும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்றைக்குமே அதை மறக்க மாட்டார். அவரும் சொல்வார், முதல் முதலில் நான் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொது நிகழ்ச்சி, ஒரு அரசியல் நிகழ்ச்சி என்றால் அது விழுப்புரத்தில் தான் நடந்தது என்று அவரும் அடிக்கடி சொல்வார். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இப்போது இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இங்கே ரசிகர் மன்றம் நடத்திக் கொண்டிருக்கிறது. ரசிகர் மன்றம் வேறு அல்ல, தலைமை நற்பணி மன்றம் வேற அல்ல. பிரேமாவும் சங்கரானும் செந்திலாக இருந்தாலும் எப்போதும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்போதெல்லாம் 10 வருடங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் போதும் அனைத்து போராட்டங்களில் அனைத்து ஆர்ப்பாட்டங்களும் மிக திரளாக வந்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் ரத்ததான வழங்கும் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துகின்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் மிக சிறப்பாக இந்த ரசிகர் மன்றத்தின் மூலமாக ஏற்கனவே சொன்னது போல் அவர் நடித்து அந்த படம் நிறைய பேர் சொல்லுவார், என்ன ஒரு படம் நடிக்க போறாரு, அதுக்கு மேல என்ன நடிக்க போறாரு, அது கூட அதுக்கு முன்னாடி ஒரு ஜாலிக்காக ஒரு படம் நடிப்பாரு அதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரு அப்படி என்று பல பேர் ஏராளமாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதை எல்லாம் தூக்கி எறிந்து இன்று வரை மிக சிறந்த இப்போது நாளைய கழக தலைவராக அவர் பொறுப்பேற்கும் போது தமிழகமே அவர் பின்னால் நேரத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு என்றென்றும் உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம். நினைத்திருந்த அனைத்து நாங்களும் இணைந்து தயாராக இருக்கிறோம் என்ற நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.